கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயே தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 64, சியமந்தகமணி பாகம் 2 என்பது இந்த வாரத்தின் தலைப்பு. சென்ற வாரம் சென்ற பாகத்திலே நாம் சியமந்தகமணியின் கதையை அறிந்தோம். சத்ராஜித் என்கிற யாதவன் சூரிய பகவானை உபாசனை செய்து சியமந்தகம் என்று ரொம்பவும் பிரகாசமுடைய பெருமை வாய்ந்த மணியை பெற்றுக்கொண்டார்னு பார்த்தோம். அந்த சியமந்தகமணியினுடைய பிரபாவத்தை அறிந்த கண்ணன், இது ராஜாவிடத்தில் இருந்தால் பயனாக இருக்கும் நாடு முழுவதும் என்று நினைத்து ராஜாவுக்கு சியமந்தகமணி கிடைத்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தார் பிரஜைகள் கிட்டக்க. இத அறிஞ்ச சத்ராஜித் தன்னுடைய சகோதரனான பிரசேனன் கிட்டக்க போய் இந்த மணியை கொடுத்து, நான் இதை யாருக்கும் கொடுக்க விரும்பவில்லை, இது நம்மளுக்கே சொந்தமானது, கண்ணன் இதை நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்வான்னு எனக்கு பயமா இருக்கு, அதனால இதை எடுத்துண்டு நீ காட்டுக்கு போகணும், பின்னாடியே நானும் வருவேன்னு சொல்லி அனுப்ப, பிரசேனனும் அந்த மணியை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்றான். இந்த மணி நல்லவர்களிடத்திலே இருந்தால் தங்கமாக பொழியுமாம், கொஞ்சம் சிஷ்டாச்சாரம் குறவா இருக்கக்கூடியவர்கள் இடத்துல இருந்தா அவர்களுக்கே அது ஆபத்தாக விளையுமாம். பிரசேனன் ஒரு சமயம் கொஞ்சம் ஸ்ரத்தை குறைவாக சிஷ்டாச்சாரம் குறைவாக இருந்த பொழுது இந்த மணி தன்னுடைய வேலையை காண்பிக்க ஆரம்பிச்சு, ஒரு சிங்கம் வந்து பிரசேனனை அடிச்சு அந்த மணியை பிடுங்கின்றுடுத்து, அந்த சிங்கத்தை கரடி அடிச்சொடுத்து, கரடி தன்னுடைய குகைக்கு அந்த மணியை கொண்டு போச்சு. நாட்டுல பிரசேனனை காணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் போய் அவனை தேட, அவன் மாண்டு போனது எல்லாருக்கும் தெரிய அதற்கு காரணம் கண்ணனே அப்படின்னு பழி சொல்ல, கண்ணன் தன் மீது இருக்கும் பழியை துடைப்பதற்காக காட்டுக்கு போனார் யாதவ சைன்யத்தோட. அங்க பிரசேனனையும் சிங்கத்தையும் பார்த்த கண்ணன், ஒரு கரடி சிங்கத்தை கொன்னுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த கரடியினுடைய குகைக்கும் போய் சேர்ந்தார். பார்த்தா அந்த கரடியினுடைய குகையில மணியும் இருந்தது, மணி போன்று அந்த கரடியும் இருந்தார்னு அறிந்தார் கண்ணன். அந்த கரடி வேற யாரும் இல்லை, ஜாம்பவான். வந்தது கண்ணன்தான், எம்பெருமான் ராமனுடைய இன்னொரு அவதாரம்தான்னு தெரிஞ்ச உடனே ஜாம்பவான் சந்தோஷப்பட்டு தன்னுடைய பெண்ணான ஜாம்பவதியையும் இந்த மணியையும் கொடுத்தார் கண்ணனுக்குன்னு பார்த்தோம். திரும்பி துவாரகைக்கு வந்த கண்ணன் இந்த மணியை சத்ராஜித்து கிட்டக்க கொண்டு போய் காண்பிச்சார். இந்த மணி நான் எடுக்கவில்லை, யார் எடுத்தாரோ அவர்கிட்டேந்து மீட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி சத்ராஜித்துக்கிட்டேயே ஒப்படைச்சுட்டார் திரும்பி மணியை. சத்ராஜித்தும் தான் பழி சொன்னது தப்பு அப்படின்னு உணர்ந்து ஒரு பிராயஷ்சித்த ரூபமாக தன்னுடைய கன்னிகையான சத்யபாமா தேவியை கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இதுவரைக்கும் போன பாகத்துல பார்த்தோம். இப்போ மேல கதை எப்படி போகிறது என்று கவனிக்கலாம். சத்யபாமாவை கண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி மூணு பேருக்கு ஏற்கனவே பேசி வச்சிருந்தானாம் சத்ராஜித். அவர்கள் யாருன்னு பார்த்தா, அக்ரூரர் என்று சொல்லக்கூடிய பெரிய கிருஷ்ண பக்தர், கிருதவர்மா அப்படின்னு ஒருத்தர், சததன்வா அப்படின்னு ஒருத்தன். இவர்கள் மூணு பேருக்கும் சத்யபாமாவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தான் சத்ராஜித். ஆனா மூணு பேருக்கும் கொடுக்கல, ஒத்தருக்கு தெரியாமல் ஒத்தருக்கு சத்தியம் பண்ணியிருக்கான் இந்த மூணு பேருக்கும். ஆனா மூணு பேரையும் ஏமாத்திட்டு இப்ப கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டான் சத்யபாமாவை. உடனே இவர்கள் மூணு பேருக்கும் கோபம் தாங்கல, ஒரு சந்திப்பு போட்டார்கள். போட்டு நம்மளை ஏமாத்தின இந்த சத்ராஜித்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு தீர்மானிச்சாளாம். ஒழிச்சு கட்ட வேண்டிய வேலையை நான் செய்வேன்னு சொன்னான் சததன்வா.
அந்த சததன்வா தூங்கின்றிருக்கிற சத்ராஜித்த போய் கொன்னுட்டான். இவன் கொல்லும் பொழுது சத்ராஜித் வீட்டு முன்புறத்திலேயும் பின்புறத்திலேயும் காவல் இருந்தார்களாம் அக்ரூரரும் கிருத்தவர்மாவும். சத்ராஜித்த கொன்ன பிறகு அவன் கிட்டக்க இருந்த சியமந்தக மணியையும் எடுத்துண்டு வந்துட்டான் சததன்வா. இது எப்படி நேர்ந்தது, இந்த ராஜ்யத்துல எப்பொழுது நேர்ந்தது அப்படின்னு கேட்டா, இந்த சமயம் கண்ணன் ஊர்ல இல்ல, துவாரகையில இல்ல. அவன் இருந்திருந்தா இப்படி ஒரு சம்பவத்தை தடுத்திருக்கலாம் அப்படின்னு லோகத்துல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாளாம். எங்க போயிட்டான் கண்ணன்னு கேட்டா, ஹஸ்தினாபுரம் போயிருக்கான். எதுக்கு, துக்கம் விசாரிக்க. ஏன்னா அந்த சமயத்துலதான் வாரணாவதத்துல அந்த லாக்ஷா கிரகத்துல அரக்கு மாளிகையில பாண்டவர்கள் எல்லாம் எரிஞ்சி போயிட்டா அப்படிங்கிற செய்தி வந்திருக்கான். இந்த சேதிய தெரிஞ்சின்ற கண்ணனுக்கு உண்மையும் தெரியும், பாண்டவர்கள் பிழைச்சுட்டா அப்படிங்கறதும் தெரியும். இருந்தாலும் இவன் போய் துக்கம் விசாரிக்கலனா துரியோதனனுக்கு சந்தேகம் வந்துடுமாம். உலகமெல்லாம் துக்கப்படுறது பாண்டவர்கள் போயிட்டான்னு, பாண்டவர்களுடைய மிக மிக பிரியமான சகாவான கண்ணன் வந்து துக்கம் விசாரிக்கலையே, ஒருவேளை அவர்கள் உயிரோட இருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் இவனுக்கு வந்துடுங்கிறதுக்காகவே மெனக்கெட்டு கிருஷ்ணன் கிளம்பி ஹஸ்தினாபுரம் போய் துக்கம் விசாரிக்கிறாராம் துரியோதனன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திதான் இவர்கள் மூணு பேரும் சத்ராஜித்த கொல்ல முயற்சித்தார்கள். சததன்வா அப்படிங்கிறவன் கொல்லவும் கொன்னுட்டான் சத்ராஜித்த. இந்த விஷயத்தை தெரிஞ்சின்ற சத்யபா மாதேவிக்கு ரொம்பவும் கோபம் வந்துடுத்து. அவள் துவாரகையில தான் இருந்தா அந்த சமயத்துல. தன்னுடைய அப்பாவுக்கு இப்படி நேர்ந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவும் கோபத்தோட தேரில ஏறி கிளம்பி தானே ஓட்டிண்டு ஹஸ்தினாபுரம் போனாளாம் துவாரகையிலேந்து. தேரோட்டிகள் பல பேர் இருக்கிறார்கள் பெண்கள் நம் வரலாறுகள்ல, புராணங்கள்ல பார்த்தோம்னா. சத்யபாமாதேவி ரொம்ப நன்னா தேரோட்டுவோம். அதே போல கிருஷ்ணனுடைய தங்கையான சுபத்ரா ரொம்ப நன்னா தேரோட்டுவோம். கைகேயி ரொம்ப நன்னா தேரோட்டுவோம். இப்படி தேரோட்டிகள்ல கெட்டிக்காரியான சத்யபாமாதேவி தானே தேரோட்டிண்டு ஹஸ்தினாபுரம் போய் கதறி அழுதா கண்ணன் கிட்டக்க. எங்க அப்பாவுக்கு இப்படி நேர்ந்துடுச்சு அப்படின்னா, அந்நியாயமா சததன்வா அவரை தூங்கிட்டு இருக்கும் பொழுது கொன்னுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணனுக்கு மனசுல சந்தோஷம். ஏன்னா இந்த சத்ராஜித் அசுர பிரகிருதி, அசுரர்களை ஒழிச்சு பூபாரத்தை குறைக்கிறது தான் இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய நோக்கம். அதனால எந்த ஒரு அசுர சக்தி அழிஞ்சாலும் எம்பெருமானுக்கு சந்தோஷம்தான். ஆனால் சந்தோஷத்தை வெளிப்படையா சொல்லிட முடியுமோ? சேதிய வந்து சொன்னது யாரு? சத்யபாமாதேவி. அவளுடைய அப்பா போயிட்டார்னு அவள் சொல்லும் பொழுது இவரும் கூடவே சேர்ந்து துக்கம் பாடினாராம். இது ரொம்ப அநியாயம், இந்த அவமானத்தை நம்ம சும்மா சகிக்க முடியாது, நான் போய் அந்த சததன்வாவை தீத்து கட்டுறேன் அப்படின்னு கிளம்பினான் கண்ணன். சததன்வாவும் அசுர பிரகிருதி இந்த இடத்துல, அதனால இத வியாஜமா வச்சுண்டு அந்த அசுர பிரகிருதியையும் ஒழிக்கலாம் என்று தீர்மானித்தார் எம்பெருமான். துவாரகைக்கு வந்த எம்பெருமான் சததன்வாவை தேடி போனாராம். போனவர் தனியா போல, கூட பலராமரையும் கூட்டிண்டு போறார். பலராமர் கிட்டக கண்ணன் சொன்னாராம், இந்த சததன்வா சத்ராஜித்த கொன்னா அது பெரிய விஷயம் இல்ல, சத்ராஜித்து போக வேண்டியவன் தான். ஆனா இப்ப அவன் கிட்டக்க சியமந்தகமணி இருக்கு, அந்த மணி நாட்டுக்கு நல்லத்தை கொடுக்கும், அதை எடுத்துட்டு அவன் ஓடுறான், அவனை போய் நம்ம பிடிக்க வேண்டியது, வாங்கோ அண்ணா அப்படின்னு அழைச்சிண்டு பலராமரையும் கூட்டிண்டு போறார் கண்ணன் சததன்வாவை தேடி. சததன்வா தன்னை பின்தொடர்ந்து வந்த ஆபத்தை உணர்ந்து கிருதவர்மா கிட்டக போய் சரணடைஞ்சானாம். எப்படியாவது என்னை காப்பாத்தணும், இந்த கொலையில நீயும் தானே துணை புரிஞ்ச எனக்கு, காவல் காத்தியே என்னை காப்பாத்து அப்படின்னு கேட்டானாம். கிருத்தவர்மா சொல்லிவிட்டான், இது என்னால ஆகாது, உன்னை பின்தொடர்ந்து வரவர்கள் கண்ணனும் பலராமனும், அவர்களை எதிர்க்கிற சக்தி எனக்கு கிடையாதுப்பா அப்படின்னு விட்டான். சரின்னு அக்ரூரரை தேடி போனான் சததன்வா. அக்ரூரர் சொல்லிவிட்டார், கண்ணனை நான் எதிர்க்க மாட்டேன், என்னால எதிர்க்க முடியாது கண்ணனை, யாராலையுமே முடியாது எதிர்க்க, அவன் பகவான் அப்படின்னு விட்டார். அப்ப என்னதான் பண்றது, நீ எப்படி உன்னை காப்பாத்திப்பியோ பாத்துக்கோப்பான்னு விட்டார் அக்ரூரம். அவரும் இசையவில்லை. பார்த்தான் சததன்வா, தன் கிட்டக்க சியமந்தகமணி இருக்கிறதுனாலதான் தனக்கு ஆபத்துன்னு அவனுக்கு ஒரு எண்ணம். அதனால
இந்த சியமந்தகமணியை மட்டும் நீர் வச்சிக்கும்னு அக்ரூரர் கிட்டக்க சியமந்தகமணியை கொடுத்துட்டு அவன் ஒரு பெண் குதிரை மேல உட்காந்து ஓடி போனான். அந்த பெண் குதிரை அப்படிங்கிறது காத்தின் வேகத்தோட 100 மடங்கு வேகமாக ஓடுமா, அந்த மாதிரி ஒரு குதிரையை வச்சுண்டு ஓடினான் சததன்வா. பின்னாடி தேரில துரத்தரா கண்ணனும் பலராமும் துரத்தின்றே வந்தார்கள். அப்போ ஒரு இடத்துல சேரும் சகதியுமா இருந்தது. ஓடி வந்த அந்த குதிரை சேத்துல மாட்டின்றது. அந்த சேத்திலேந்து அதால மீண்டு வர முடியாமல் அது உயிர் துறந்தது. இப்படி குதிரை போயிடுத்துன்ன உடனே சததன்வாக்கு ரொம்பவும் பயம் வந்து கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சான். இத தூரத்திலேந்து தேர்ல இருக்கிற கண்ணன் பார்த்தார். பலராமனை பார்த்து சொன்னார், அண்ணா அந்த குதிரை சேத்துல மாட்டிண்டு போயிடுது, நாமும் தேரை எடுத்துட்டு போனோம்னா நம்ம குதிரைகளும் அதே சேத்துல மாட்டிக்கும், அதனால இப்ப என்னவோ அவன் காலாலதான் ஓடிட்டு இருக்கான் சததன்வா, அவன் பின்னாடியே ஓடி போய் நான் புடிச்சு அவனை அடிச்சு மணிய வாங்கிட்டு வந்துடுறேன், நீர் இங்கேயே இரும் அப்படின்னு அண்ணாவையும் தேரையும் அங்கே விட்டுட்டு சததன்வா பின்னாடி ஓடி போனார் கண்ணன். சததன்வாவை பிடிச்சுட்டார், பிடிச்சவனை அடிச்சார், அவன் போயிட்டான். தேடி தேடி பாக்குறார், அவன் கிட்டக்க சியமந்தகமணி இல்ல இல்லன்னு உடனே அண்ணா கிட்டக்க திரும்பி வந்து சொல்றார், சததன்வா போயிட்டான், ஆனா மணி அவன் கிட்டக்க இல்ல, சியமந்தகம் அங்க இல்ல, அவன் யார்கிட்ட கொடுத்தானோ தெரியல அப்படிங்கிறார் சர்வஜ்ஞனான கண்ணன். பலராமன் நம்பலையாம், இத்த அந்நியாயம் பண்றியேடா, உங்கிட்டயே வச்சுண்டு இந்த சியமந்தகத்தை என்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு நீ நினைச்சுட்ட, உன்கிட்டக்கதான் இருக்கு அந்த மணி, சததன்வா கிட்டேந்து நீ வாங்கிட்டுட்ட எனக்கு தெரியும், பொய் சொல்ற என்கிட்டக்க, இந்த பொய்யெல்லாம் என்கிட்டக்க செல்லாது, எப்போ என்னை மதிச்சு உண்மைய நீ பேசலையோ இனி உன்னோட எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை, உன்னோட மட்டும் இல்ல உன்னை சேர்ந்தவா யாரோடையும் நான் பேசுறதா இல்ல, யாரும் எனக்கு வேண்டாம், தோ பக்கத்துல இருக்கு மிதிலா நகரம், மிதிலா நகரம் வரைக்கும் ஓடி வந்துட்டாளா இவாள்லாம் சததன்வாவை பின்தொடர்ந்து, இந்த மிதிலா நகரத்து அரசன் என்னுடைய நண்பர், அவரிடத்துல நான் போய் தங்குவேன், நீ துவாரகைக்கு சுதந்திரமா போகலாம் அப்படின்னு கோபத்தோட கிளம்பி போயிட்டாராம் பலராமன். இப்படி ஏண்டா நடந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, வேணும்ட்டு தான் லீலைகள் பண்ணுவார்கள் இந்த மாதிரி எம்பெருமானும் இன்னொரு அவதாரத்துல இருக்கிற எம்பெருமானும், அதாவது கண்ணனும் பலராமனும். என்னன்னா இப்படி சண்டை போட்டு பலராமன் தனியா இருக்கார் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே சகுனி துரியோதனனை ஏவி, இப்பதான் சரியான தருணம், நீ போய் பலராமன் கிட்டக்க கதாயுதம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கதையினோட வித்தியையை பலராமன் கிட்டேந்தே கத்துக்கும்படியாக செய்தான் சகுனி. இது எதற்காகனு கேட்டா துரியோதனனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கர்வம் தலைக்கு ஏறுறதோ அவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு அழிவு, பலராமன் கிட்டேருந்தே தான் கதாயுதம் கத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா அவனுடைய கர்வம் தலைக்கேறி போயிடுமா, அதனால அவனுடைய கர்வத்தை ஏத்துவதற்காக இப்படி ஒரு லீலை பண்ணினார்கள் கண்ணனும் பலராமனும். பலராமன் கோபம் படுற மாதிரி கோவிச்சுண்டு கிளம்பி மிதிலைக்கு போயிட்டார். கண்ணன் துவாரகைக்கு திரும்பி வந்துவிட்டார். துவாரகைக்கு வந்தா நாட்டுல எல்லாம் அமைதியா தான் இருக்கு, இருந்தாலும் செமந்தகம் எங்க அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் யாருக்கும் பதில் தெரியல. 62 வருஷ காலம் ஆச்சாம். அந்த 62 வருஷமும் துவாரகையில ரொம்ப க்ஷேமம் நிறைஞ்சி இருந்துதான், யாருக்கும் வியாதி வர்றதில்ல, துர்பிக்ஷம் கிடையாது, ரொம்ப சௌக்கியமா இருந்தது நாடு. என்ன காரணம், இந்த அக்ரூரர்கிட்டக்க செமந்தக மணி இருந்துருக்கே, அந்த மணியை வச்சுண்டு மணியிலேந்து வர தங்கத்தை வச்சு யாகங்கள் பண்ணிட்டு இருக்கார் அக்ரூரர். பல பிராமணர்களுக்கு பல தானங்கள் பண்றார், ரொம்பவும் தர்ம காரியங்கள் தலை ஓங்கி நடக்கிறது அந்த காலத்துல. இந்த கால கட்டத்துக்குள்ள பலராமனும் சமரசமாய் திரும்பி வந்துட்டார் துவாரகைக்கு. இப்படி 62 ஆண்டுகள் ஆன பிறகு அக்ரூரரை சேர்ந்த போஜர்கள் அப்படிங்கிறவர்களுக்கும் யாதவர்களுக்கும் ஏதோ மனஸ்தாபம் வந்து அதனால போஜர்கள் எல்லாரும் நாட்டிலேந்து கிளம்பி போயிட்டார்களாம், அக்ரூரரும் கூடையே போயிட்டார். இவர் போன பிறகு நாட்டுல பெரிய துர்பிக்ஷம் வந்துடுத்தான், மழையே இல்லை, அங்கங்க வியாதியா இருக்கு, ஒரே எபிடெமிக்கா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஆலோசிக்க அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் சொல்றார், இத்தனை நாள் நம்ம நாட்டுல அக்ரூரர் இருந்தார்ப்பா,
அந்த அக்ரூரர் இருந்ததுனாலதான் நம்ம நாட்டுல துர்பிக்ஷமே இல்லாம இருந்தது. அப்படியா, அப்படி என்ன பெருமை அக்ரூரருக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்க அந்த பெரியவர் சொன்னார், அக்ரூரருடைய மாதா பிதாவருடைய பெருமையே ரொம்ப ஜாஸ்தி. அக்ரூரருடைய பிதா அவருக்கு ஸ்வபல்கர்னு பேரு. அந்த ஸ்வபல்கர் ஒரு நாட்டுல இருந்தார்னா அந்த நாட்டுல துர்பிக்ஷமே வராதாம், எப்பொழுதும் மழை பொழிஞ்சுண்டே இருக்குமாம். அப்படிதான் ஒரு சமயம் காஷி ராஜ்யத்துல மழை இல்லாமல் இருக்க இந்த ஸ்வபல்கரை கூப்பிட்டு போனாலாம் அந்த ராஜ்யத்துக்கு, உடனே மழை பொழிஞ்சுடுத்தாம் அந்த ராஜ்யத்துல. உடனே இந்த காசி ராஜா என்ன பண்ணினான், தன்னுடைய கன்னிகையை இவருக்கு மனைவியாக்கி விட்டான், கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இந்த பெண்ணும் ரொம்ப பெருமை வாய்ந்தவளாம். என்ன பெருமை அவளுக்கு, இந்த பெண் கர்ப்பத்துல இருந்தாள் தன்னுடைய தாய் வயிற்றுல, காசியினுடைய ராணி வயிற்றுல இவ இருந்தா கர்ப்ப காலம் முடிஞ்சதும் பிரசவிக்கணும் இல்லையா, ஆனா பிரசவமே ஆகலையாம். என்ன காரணம்னு மருத்துவர்கள் எல்லாம் கூட்டு பார்த்தா இந்த குழந்தை பேசுறது மருத்துவர்கள் கிட்டக்க, என்ன சொல்லித்தாம், நான் ஜனிக்கணும்னா எங்க அப்பா காசிராஜா தினம் ஒரு பிராமணனுக்கு ஒரு பசுவை தானம் பண்ணினால், 3 வருஷ காலங்களுக்கு தானம் பண்ணினால், 3 வருஷங்கள் முடிந்த பிறகு நான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லித்தாம். இத கேட்ட ராஜாவுக்கு ரொம்பவும் சந்தோஷம், எப்பேற்பட்ட தர்மத்துல புத்தி உடைய குழந்தை நமக்கு பிறக்க போகிறதுன்னு சந்தோஷப்பட்டு தினம் ஒரு கோவை ஒரு பசுவை தானம் பண்ணினானாம் ஒரு பிராமணனுக்கு 3 வருஷ காலங்களுக்கு. அதற்கு பிறகு நிஜமாவே அந்த பெண் பிறந்தாள். அவளுக்கு காந்தினின்னு பெயர் வச்சார்களாம். இந்த மாதிரி கோதானத்தை விரும்பியவள் அப்படிங்கறதுனால இந்த பெயர் அவளுக்கு. இப்பேற்பட்ட ஸ்வபல்கருக்கும் காந்தினிக்கும் பிறந்தவர் அக்ரூரர் அப்படிங்கறதுனால அவருடைய பெருமையே பெருமை. அவர் இருந்ததுனால நம் நாடு பிழைத்திருந்தது தன்னால். அவர் இப்ப போயிட்டார், அவரை திரும்பி அழைச்சுண்டு வந்தா துர்பிக்ஷம் போயிடும்னு சொல்ல எல்லாரும் போய் பிரார்த்தித்து அக்ரூரரை திரும்பி கொண்டு வந்தார்கள். சர்வஜ்ஞனான கண்ணனுக்கு எல்லாம் தெரியும், அக்ரூரர் கிட்டக்க சமந்தகம் இருப்பது தெரியும். அக்ரூரர் சமந்தகத்தை வச்சுண்டு எப்படி தர்ம காரியங்கள் பண்ணினார்னு தெரியும். இந்த தர்ம காரியங்களை அக்ரூரருடைய பெருமையை உலகத்துக்கு தெரிவிக்கணும்னு தீர்மானிச்சார் எம்பெருமான். அதற்காக என்ன பண்ணினார், அக்ரூரர் திரும்பி வந்தவுடனே எல்லா யாதவர்களையும் தன்னுடைய அரண்மனைக்கு ஒரு விருந்துக்கு கூப்பிட்டாராம். கூப்பிட்டு பேச்சு வாக்குல அக்ரூரர் கிட்டக்க அந்த சமந்தகம் இருப்பது தனக்கு தெரியும்னு சொல்லி அக்ரூரரை பார்த்து பிரார்த்தித்தாராம் எம்பெருமான். சொல்றார், அக்ரூரரே, உம்மிடத்துல அந்த செமந்தகமணி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும், அதை நீரே வச்சுக்கலாம், ஏன்னா நீர்தான் அதை வச்சுக்கிறதுக்கு சரியானவர்னு தெரியறது. இத்தனை நாள் உம்மகிட்டக்கு இருக்கும் பொழுது நல்லதே நடந்திருக்கு, அதனால நீரே அதை வச்சுக்கலாம், ஆனால் ஒரே ஒரு முறை அதை எடுத்து காண்பிச்சிடும் எல்லாருக்கும், ஏன்னா எங்க அண்ணன் பலராமன் என் மீது சந்தேகப்படுகிறான், நான் தான் அந்த செமந்தகத்தை வச்சுட்டு இருக்கேன்னு இன்னி வரைக்கும் அவருக்கு சந்தேகம் தீரலை, அந்த சந்தேகத்தை போக்கும்படியாக அந்த மணியை காண்பிச்சுடும் அக்ரூரரே அப்படின்னு பிரார்த்தித்தானாம் எம்பெருமான். இத கேட்ட அக்ரூரர் உருகிவிட்டார், எம்பெருமானே தப்பாயிடுது, இத்தனை நாளா இந்த மணியை உமக்கு தெரியாமல் நான் வச்சுட்டு இருந்தேன், சொல்லணும் சொல்லணும்னு எனக்கு எண்ணம் இருந்தது, ஆனால் எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா அந்த சத்ராஜித்தினுடைய மரணத்துக்கு ஒரு உறுதுணையா நான் இருந்தேன், அதற்கு பிறகு அவனை அடித்த அந்த சததன்வா கொடுத்த மணியை நான் வைத்துக் கொண்டிருந்தேன், இது ரெண்டும் நான் செய்த தவறுன்னு எனக்கு தெரியும், அப்படி தவறை நாம் செய்து விட்டோமே அப்படிங்கிற பஷ்டாத்தாப்ப உணர்வு எனக்குள்ள இருந்தது, ஆனால் உம்மிடத்துல வந்து சொல்ல தைரியம் இல்லை, அதனால சரி இந்த கடச்ச மணியை வச்சு பிராயஷ்சித்தமாக நாம் நல்ல காரியங்களையே செய்வோம்னு நினைச்சுருந்தேன், இப்போ தேவரீர் இதை பத்தி கேட்டவுடனே என்னால காண்பிக்காமல் இருக்க முடியாது, இத ஒரு சுமையாக தான் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன், இத்தனை நாளாக இதை நீரே ஏத்துக்கொள்ளணும் எம்பெருமானே அப்படின்னு எடுத்து சமந்தக மணியை காண்பித்தார். இதுதான் பாகவதர்களுடைய லட்சணம், ஒரு கால் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தாலும் அவர்களுக்கு தான் செய்தது தப்புங்கிற உணர்வு ஏற்பட்டு அதற்கு பிராயஷ்சித்தம் செய்வார்கள், எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் தான் செய்த தவறை வெளிப்படையாகவும் ஒப்புக்கொள்வார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல மகரிஷி காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த உபாக்கியானத்திலிருந்து. இப்படி மணியை காண்பிச்சுட்டார் அக்ரூரர்.
காண்பிச்ச உடனே அந்த மணி மேல ரெண்டு பேருக்கு கண்ணா இருந்ததா. யாருன்னு கேட்டா ஒன்னு பலராமர், இன்னொன்னு சத்யபாமா. பலராமர் நினைக்கிறார், இந்த மணி நமக்குதான் சொந்தம்னு கண்ணன் சொல்லி இருக்கா ஒரு சமயத்துல. இது நமக்கே உரியது, ஏன்னா ராஜ்யத்தை காப்பாத்தணும், நம்ம வச்சுக்கணும்னு சொன்னாரே, அதனால இந்த மணியை இப்ப நம்ம கிட்ட கொடுத்துட போறான் போல இருக்குன்னு நினைக்கிறார் பலராமர். சத்யபாமா நினைக்கிறா, இது எனக்கு பித்ரார்ஜித சொத்து, எங்க அப்பாவனுடைய மணி இது, அவர்தானே சூரியனை உபாசிச்சு இந்த மணியை வாங்கினார், அதனால இது எனக்கு தான் கொடுப்பார் எம்பெருமான் அப்படின்னு நினைக்கிறான். கண்ணன் இவர்கள் ரெண்டு பேரையும் பார்த்தான். அக்ரூரை பார்த்து சொன்னா, அக்ரூரே, இந்த மணி மேல யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு இங்க சர்ச்சை ஏற்படலாம். நானோ பலராமனோ இதை வச்சுக்கலாம்னு எல்லாரும் நினைக்கலாம் நாட்டினுடைய நன்மைக்காக. சத்யபாமா இதை வச்சுக்கலாம், ஏன்னா அவளுடைய அப்பாவனுடைய சொத்து அப்படிங்கறதுனால. இப்படி எல்லாம் ஜனங்கள் நினைக்கலாம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மணி பாகவத சிரேஷ்டரான தர்ம நிஷ்டரான உம்ம கிட்டக்க இருக்கிறது தான் சிறப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மணி யாரு கிட்டக்க இருந்து எல்லோருக்கும் நன்மையை கொடுக்குமோ, நிச்சயமா கொடுக்குமோ, அவர்கிட்டக்கதான் இருக்கணும். நானோ பலராமனோ இதை வச்சுண்டா எங்களுக்கு அவ்வளவு சுத்தி போருமான்னு தெரியலன்னு தான் எம்பெருமான். என்ன காரணம், பிரம்மச்சரிய விரதத்தை ரொம்ப தீவிரமா அனுஷ்டிக்கணுமா, எனக்கோ 16,000 மனைவிமார்கள் அப்படிங்கிறான் கண்ணன். நான் என்னத்த பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறது, அது மட்டும் இல்ல பலராமனுக்கு மதுபான பழக்கம் உண்டு, அதனால சுத்தி அப்பப்ப குறையலாம். என்னுடைய மனைவியான சத்யபாமாதேவி அவளும் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை எப்படி கடைபிடிப்பாள், எங்களால எல்லாம் இது முடியாது, ஆகாத காரியம், உம்மாலதான் முடியுங்கிறான் எம்பெருமான். இது உண்மையா அப்படின்னு கேட்டா சாதாரணமா பார்த்தா உண்மை இல்லை, எம்பெருமான போல் ஒரு பிரம்மச்சாரி கிடையாது. ஆனால் எம்பெருமான் இங்க காண்பிச்சு கொடுக்க விரும்புறது என்னன்னா, எம்பெருமான் தன்னை காட்டிலும் தன் பக்தர்களை சிரேஷ்டமாக நினைப்பான். பகவான் தன்னை காட்டிலும் பகவதர்களுக்கு பெருமை உண்டுன்னு உலகத்துக்கு காண்பிக்கிறான். இப்படி சொல்லி அக்ரூரர் கிட்டக்க இந்த மணியை கொடுத்தானாம் எம்பெருமான். அக்ரூரரும் பகவத் பிரசாதமாக பெற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு எல்லோருக்கும் தெரியும்படியாக அந்த மணியை அணிந்து தர்மங்களை பண்ணினாராம் அக்ரூர். இந்த கதையை கேட்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலஸ்ருதி சொல்றார் மகரிஷி. யாராவது நம் மீது பழி சுமத்தினார்களானால் இந்த சியமந்தக் மணியினுடைய கதையை கேளுங்கள், அந்த பழி தானே போயிடும். எப்படி கண்ணன் மீது பழி விழுந்து அது நீங்கித்தோ, அதே போல நம் பழியும் நீங்கும் அப்படிங்கிறார். இந்த கண்ணன் மேல வந்த பழி கடைசியில எங்க போச்சுன்னு கேட்டா, பிராம புராணம் சொல்றது அது 4 பிறை சந்திரனுக்கு போய் சேர்ந்துதான். இந்த சந்திரனுடைய பிறைகள்ல 4 பிறையை மட்டும் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கண்ணனுடைய பழி அது வாங்கிட்டு கொடுத்தான், அதனால யார் அதை பார்க்கிறார்களோ அந்த பழி அவளுக்கு வந்துடுமாம், அனாவசியமான பழி எல்லாம் அவளுக்கு வந்துடுமாம். அப்படி 4 பிறையை பார்க்க நேர்ந்தாலோ, இல்ல நிஜமாவே யாராவது பழி சுமத்தினாலோ என்ன பண்ணணுமாம், இந்த கதையை கேட்கணும், சியமந்தகோபாக்யானத்தை கேட்கணும். அப்புறம் அந்த கரடியினுடைய குகையில ஒரு பெண் கரடி ஜாம்பவானுடைய குமாரனுக்கு ஒரு தாலாட்டு பாடித்தே ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை சொன்னா எல்லா பழியும் நீங்குமாம். அது என்ன ஸ்லோகம், சிம்ஹஹா பிரசேனம் அவதீத் சிம்ஹோ ஜாம்பவதாஹதா சுகுமாரக மாரோதீஹி தவஹ்யேஷ ஸ்யமந்தகா அப்படிங்கிற ஸ்லோகம். இத சொன்னாலோ கேட்டாலோ நமக்கு வரும் அனாவசியமான பழி அவசியம் நீங்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் மகரிஷி இந்த வரலாறை. அற்புதமான இந்த வரலாறை கேட்டு நாமும் பயன்பெறுவோம்.